அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் வந்து என்னோடய பேஷண்ட் வந்தாங்க காலில் வந்து புண்ணோடு வந்தாங்க ஸோ அந்த கால் புண்ணுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புது செருப்பு வாங்கியிருக்காங்க அந்த புது செருப்பை போட்டுட்டு அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் போயிட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு ஏதோ போயிருக்காங்க போயிட்டு திரும்பியும் சாயங்காலம் இன்னும் நைட்டு லேட்டாக வந்திருக்காங்க இதுதான் ஒரு காரணம் அடுத்த நாள் பார்த்தா காலில் வந்து கொப்பளம் வந்திருக்கு அதுக்கப்புறம் வீக்கம் வந்திருக்கு அதில் வந்து உள்ள நீர் நிற்கிதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் இந்த சர்க்கரை உள்ளவங்க செருப்பு போடும்போது என்ன சார் செருப்பெல்லாம் பற்றி அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுமா அப்படின்னா செருப்பு தான் ரொம்ப முக்கியம் சர்க்கரை உள்ளவங்களுக்கு இந்த கால் பாதுகாப்பில் செருப்பு நம்ம காலணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது ஸோ முதல்ல அவங்க பண்ண ஒரு தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருமே நிறைய பேர் பண்ணுற தவறு இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர்த்து இந்த மாதிரி பார்த்துருக்கோம் புது செருப்பு வாங்கினா நம்ம என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும் புது செருப்பு வாங்கிட்டு முதல்ல தொடர்ந்து அதை யூஸ் பண்ணவே கூடாது முதல் புது செருப்பு வாங்கினா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேறு எதுவும் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி லாங் ட்ராவல் எதுவும் பண்ண போகிறீங்க இல்லை வந்து ரொம்ப தூரம் நடக்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு முன்னாடி அந்த புது செருப்பையோ ஷூவையோ போட்டுட்டு யூஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து ஊர் போகிறோம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ தான் புது செருப்பு வாங்குவோம் அது தவறு அது வந்து கொஞ்சம் முன்னாடியே வாங்கிடணும் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செருப்போட அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியாது அதை யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் ஒருவேளை அந்த அமைப்பு சரியில்லாமல் நம்ம விரல்களை வந்து அழுத்துனா அது வந்து காலில் வலியும் புண்ணும் ஏற்படுறதுக்குரிய மிக முக்கியமான ஒரு காரணம் இது மற்றவங்களுக்கு வரும்போது செருப்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நம்ம அந்த காலத்துலேருந்து சொல்கிற விஷயம் அது ரொம்ப சிம்பிளாக போயிடும் செருப்பு கடிச்சா அது பாட்டுக்கு புண்ணு வச்சால் ஆறிரும் பட் அதே சர்க்கரை உள்ளவங்களுக்கு இந்த செருப்பு கடிச்சு சின்ன புண்ணானா அது மூலமாக விரல் எடுக்கிற அளவுக்கோ இல்லை கால் எடுக்கிற அளவுக்கோ கூட சீரியஸாக போகும் ஸோ அதனால் எப்போவுமே செருப்பு புது செருப்பு மாத்துறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஞாபகம்ங்க முதல்ல வந்து நீங்கள் வந்து புது செருப்பு வாங்கே தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் தொடர்ந்து பயன்படுத்தணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து எப்பவுமே செருப்பு வாங்கும்போது உங்களோட முன்ப செருப்போட முன்பகுதி வந்து குறுகலாக இருக்கக்கூடாது பாயிண்டட் ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ்னு சொல்லுவோம் இப்போ லேடிஸோட செப்பல் பார்த்தா முன்னாடி பாயிண்டடாக இருக்கும் இந்த இளம் வயசுக்காரங்க போட்ட ஷூஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி பாயிண்டடாக ஸ்டைலாக இருக்கும் ஸோ அந்த பாயிண்டட் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வந்து நிச்சயமாக சர்க்கரை உள்ளவர்கள் அவாய்ட் பண்ணணும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கு கூட பல நேரங்களில் அது தான் வரும் ஏன்னா அந்த முன்னாடி இருக்கிற விரல்களை க்ரௌடிங்னு சொல்லுவாங்க அதை வந்து அழுத்தும் ஸோ அதனால் வந்து அந்த விரல் சந்துகளில் புண்ணு வரதோ இல்லை வந்து விரலோட ஓரங்களில் இந்த கடைசி விரல் இந்த கடைசி விரல் புண்ணு வரதுக்குரிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை உள்ளவங்க செப்பல்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து பக்கல் வச்சு நம்ம சாண்டில் டைப்பில் இருக்க ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நமக்கு வந்து முன்னாடி வந்து அந்த ஃபோர் ஃபுட்டில் பிடிக்கிற மாதிரி பெருவரலுக்கு நடுவில் க பிடிக்கிற மாதிரி இருக்கிற செருப்பை விட பின்னாடி வந்து ஷூ டைப்பில் சாண்டில் டைப்பில் நம்ம வந்து ஷூஸ் யூஸ் செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை ஷூவாக யூஸ் பண்ணால் அதுவும் ரொம்ப நல்லது ஸோ அதனால் சர்க்கரை உள்ளவங்க தயவு செஞ்சு செப்பல் வாங்க போகிறீங்க இல்லை புது செப்பல் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மூணு விஷயத்த கண்டிப்பாக பார்த்துக்குங்க இல்லைனா சின்ன பிரச்சனை தான் ஆனால் பெரிய விளைவுகளை கொண்டு போய்விடும் இந்த தகவல் வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்